பற்ற வைப்பது எளிது, நேரம் குறைவு, கைகளில் கரைப்படாமல் சமைக்கலாம் என்பதால் சமையல் சிலிண்டரை பயன்படுத்தி பழகிவிட்டனர் இல்லத்தரசிகள். ஆனால் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வரும் சிலிண்டர் விலையால் மீண்டும் விறகு அடுப்பிற்கே பலரது பார்வை திரும்பியுள்ளது. அப்படிப்பட்டவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் விறகு அடுப்பு. விசுவகுடி கிராமத்தைச் சேர்ந்த ரஹமத்துல்லா வேப்பந்தட்டை அருகே பட்டறை அமைத்து எரிவாயு அடுப்பிற்கு மாற்றாக நவீன அடுப்பு ஒன்றை தயாரித்துள்ளார். குறைவான எரிபொருளில் அதிக எரிசக்தியுடன் குறைவான காலத்தில் சமைக்கும் வகையில் ப்ளோயர் என்ற தொழில்நுட்பத்துடன் இந்த அடுப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ப்ளோயரு, இந்த ப்ளோயர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து கூலிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறது. இது வந்து ஏர் ஊதிக்கிட்டே இருக்கும், இந்த ஏரை வச்சு தான் இந்த அடுப்பு வந்து எரியுது. அடுப்பு ஊதுகிற வேலையை இது செய்யும். அடுப்பு ஊதும்போது கொஞ்சம் பிரகாசமாகுது இல்லைங்களா, அதுவே சமையல் முடிகிற வரைக்கும் இது ஊதிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த அடுப்பு நல்லா பிரகாசமாக எரியும், நல்லாவே இருக்கும். சாதாரண விறகு அடுப்பில் சமைக்க பயன்படுத்தப்படும் விறகுகளில் 30 விழுக்காடு மட்டுமே இந்த நவீன அடுப்பிற்கு போதுமானது. எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது கவலை அளிப்பதாக கூறும் இல்லத்தரசிகள் ரஹமத்துல்லா தயாரித்துள்ள இந்த அடுப்புகளை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இந்த ஒரு விறவை போட்டோம்னா கொஞ்சம் சீம்ன ஊற்றோம்னா பிடிச்சிங்க, நம்ம கண்ணறியாது கிண்ணறியாது. அதுக்கு பிற்பாடு அடுப்பில் எடுத்து வச்சோம்னா சட்டியே இந்த பாருங்க, இதில் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணிக்கணும், இதை பார்த்து ஆன் பண்ணால் அது பாட்டு போதுங்க. மெதுவாக்கினா அந்த பாருங்க, இப்படி குறைச்சி வச்சா மெதுவாக இறங்கும். இதுக்கு ஃபேன் வச்சுருக்காங்க அங்கே உள்ளார, நான் வாங்கினேங்க இதுக்கு 5500 போட்டு வாங்கினேன். ஆனால் எனக்கு இப்போ எவ்வளோ இதாக இருக்குது, எங்கள் வீட்டெலாம் 5-6 பேர் எங்கள் ஊதெல்லாம் செலவு இல்லைங்க, சும்மா அந்த சுவிட்சை திரும்பினாவே போதுங்க. இதாங்க நல்லது, சிலிண்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் எங்களுக்கு ஆகுங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு 400-500 குச்சி வாங்கினா 5-6 மாதத்துக்கு வருதுங்க ஒரு பக்கெட்டு. அது சிலிண்டருக்கு எங்கேயோ போதுங்க காசு, அந்த அளவுக்கு பண வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி நாங்கள்லாம் இது மாதிரி தான் செய்கிறோம். இப்போ நல்லாவே இருக்குது. 5000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள அடுப்புகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இல்லத்தரசிகள் மட்டுமின்றி ஹோட்டல் உரிமையாளர்கள், விடுதி உரிமையாளர்கள் என அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. ஆனால் போதிய இயந்திரங்கள், பணியாளர்கள் இல்லாததால் சுற்றுவட்டார மக்களுக்கு மட்டுமே அடுப்புகள் விற்பனை செய்யப்படுகின்றன. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கின்றாங்க. கேஸோட விலை ஏற்றத்தினால பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க விறகு அடுப்புக்கு. அதோடையே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து சமையல் வேலை முடிஞ்சிருது. இல்லை பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பினுடைய டேஸ்ட்டே சொல்லவே தேவையில்லை. கேஸோடைய விறகு அடுப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்பவே சீக்கிரம் குக்காக வேலை முடிஞ்சிருது. பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஹோட்டலில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸு, அங்கே கூடிய அங்கே வரக்கூடிய ஹோட்டல்ஸ் நடத்தக்கூடியவங்க வந்து அடுப்பை பார்த்துட்டு நல்லா இருக்குது, எங்கேருந்து வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்து அதிகமாக வருது, நிறைய இப்போ பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் நம்ம ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேற்கொண்டு இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் மிஷினரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ஹைட்ராலிக்கு ஷீட்டு கட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வந்து நம்ம மிஷின் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அடுப்பு வெளியாகக்கூடிய வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அப்படி பண்ணும்போது நம்ம இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கொடுக்க முடியும். இதே வந்து விற்பனை வாய்ப்பாகவும் இதை வந்து நம்ம கொண்டு போக முடியும். டீலர்ஷிப் நிறைய பேர் கேட்குறாங்க, பட் ஆனால் இப்போ கொடுக்குற அளவுக்கு இன்னும் வந்து நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணல. பண்டைய கால தமிழர்கள் முற்காலத்தில் ஆயுதங்களை தயாரிக்க கொல்லு பட்டறைகளில் கையாண்ட காற்றுப்பை தொழில்நுட்பத்தின் மீள் உருவாக்கமே இந்த தயாரிப்புக்கு தொடக்க புள்ளி. இந்த வகை அடுப்புகள் வருங்காலத்தில் ஏற்பட இருக்கும் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சன் நியூஸ் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் சொல்லன் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.